ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டீங்கன்னா, சப்பாத்தியும் தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி செஞ்சு காட்டப்போறேன் நான் உங்களுக்கு. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேங்கிறத உங்களோட கூட ஷேர் பண்ணுறேன். தக்காளி தொக்கு வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் நறுக்கி இதில் போட்டுக்க போகிறேன். சப்பாத்திக்கு வந்து மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். மூணு தக்காளி வந்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வெண்மூலம் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து மஞ்சள், மிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு மூணுமாக போட்டுருக்கேன் நான் நறுக்கி. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு, நைஸாக அரைச்சிட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். இப்போ அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் வந்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா இதையும் கொட்டிட்டு நல்லா நம்ம இழக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் காயட்டும் பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுத்து. இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து வெடிச்சிடுத்து. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அது இதை வந்து நம்ம கொட்டிட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். அதிலே வந்து உப்பு எல்லாமே போட்டாச்சு. பெருங்காயம், காரப்பொடி தான் நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து வெந்தயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா போடணும். இப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் கசக்கும். கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் தண்ணியை ஊட்டிட்டு நான் கலக்கிட்டு விட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த வெந்தயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறேன். அது போடும்போது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா இந்த வெந்தயப்பொடியை வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் நான். அதை வந்து அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் தொக்கு. இது நல்லா வதங்கிட்டால் பார்க்கலாம். பார்க்கும்போது கொஞ்சம் நேர்க்கதாக இருக்கும். அப்புறமா நல்லா கெட்டியாகிடும். அப்புறங்க இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுனா போதும், ரொம்ப போட்டுக்கூடாது, கசக்கும். அப்புறம் சும்மா ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கினா போதும். அதையும் போட்டு நல்லா நம்ம கலரி விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சு நல்லா சுருண்டு வரும். இது வந்து சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோட கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுடலாம். அது நல்லா குறுகி வரும். வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்லா ஒரு தண்ணி போகாத ஒரு டப்பால் மூடி வச்சா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும் செய்யும். ஒன்றும் கெட்டு போகாதது. நல்லா வதக்கிடணும். அது மாதிரி நிறைய நல்லெண்ணெயும் விடணும். நல்லா வதக்கி சுருளில் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க. கைப்பட அதுக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் பாத்திரமோ பிளாஸ்டிக் பாத்திரமோ இல்லையா அழகாக எடுத்து வச்சிடலாம். இதுவாகாது. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஆயிடுத்து. அடுத்து நம்ம வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு வந்து நான் கல் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே சப்பாத்தி வந்து பறத்திடுவோம். நான் வந்து மாவு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நான் நல்லா இது பண்ணிக்கிறேன். நம்ம உருட்டி உருட்டி போட்டுடுவோம். அப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கும் கொடுக்கணும். பின்ன எங்களுக்கும் வந்து டிஃபனுக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி. நல்லா ஒன்று ஒன்றா உருட்டி வச்சுக்கிறேன் நான். உருட்டிட்டு நம்ம கடகடன்னு பண்ணிட்டோம்னா, உருட்டி வச்சுட்டோம்னா பண்ணுற சௌகரியமாக இருக்கும். அதனால் ஒரு பஞ்சஞ்சா உருட்டி வச்சுடுவேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஒன்று ஒன்றா பறத்திட்டு போட்டு எடுத்துக்கலாம். மாவு பசை எடுத்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைவேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பும் நெய்யுமா விட்டு கலந்துருவேன். கலந்து பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கும் விட்டு பிசைஞ்சேன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும். இடுறதுக்கும் நல்லா இதுவாக இருக்கும். மாவு வந்து நான் கடையிலேருந்து தான் வாங்குறது. ஆசீர்வாத் தான் வாங்குவேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது மாவு. அப்படி நம்ம எல்லாமே பறத்திடுவோம். பறத்திட்டு பார்க்கலாம். அது மாதிரி நான் அந்த திண்டுலேயே அப்படியே பறத்தி போட்டுருவேன். தனியாக அதுக்காக கல்லெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அதுவும் நல்லா கடப்பாக கல் நல்லா தான் இருக்கும். க்ளீனாக எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும் அந்த இடம்லாம்.
பழம் என்ன பண்ணுவோம், அதுலேயே அப்படியே நம்ம பருத்தி அப்படியே போட்டு இட இடத்துக்கு அப்படியே போட்டு எடுக்க சௌகரியமாக இருக்கும். ஒரு 5-6 இட்டுட்டு அப்புறமா போட்டு எடுக்க சௌகரியமாக இருக்கும். கோவிலுக்கும் நான் போயிட்டு வந்து அப்புறமா இதான் இதில் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து கோவில் உள்ளது வந்து நான் போட்டுட்டில்ல. இன்றைக்கி பிரசாதம் பண்ணுற வேலை எனக்கு இல்லை, வேறு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நான் பண்ணல. அதனால் இன்றைக்கி அதோடய வீடியோ நான் எடுக்கலை, போடவும் இல்லை. காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6-7 சப்பாத்திக்கு பருத்தியாச்சு, வந்து காய்ஞ்செடுத்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் அதை காய்ஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நெய் விடலாம். அப்புறம் நல்லா வரும் சப்பாத்தி. நான் வந்து நெய்யில் தான் போட்டு எடுப்பேன், நெய் வந்து சாஃப்டாக நல்லாவும் இருக்கும் போட்டு எடுக்கும்போது. இப்போ நான் வந்து சப்பாத்தி எல்லாமா பருத்தியாச்சு, நம்ம போட்டு எடுக்கணுமா அவ்வளோதான். அதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாமே போட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெடி. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.